ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன். இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம மூலிகை மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் லைக் ஒன்று போட்டுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கிற பட்டனில் பெல் பட்டனை வந்து ஆளுன்னு கிளிக் பண்ணிட்டீங்களா, நம்ம சேனலை வந்து எதிர்காலத்தில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் கொன்றை பார்த்தா பார்க்க போகிறோம். மஞ்சள் மயில் கொன்றை, இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா மயில் மஞ்சை, மயில் கொன்றை, மஞ்சள் மயில் கொன்றை, தீக்கொன்றை, மயிரம், தமிழில் பார்த்தீங்கன்னா தாமரம், கொன்றை, இதழி, கடுக்கை, இந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது. இதனுடைய வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு புதர்ச்செடியாக வளரும் ஒரு மர, சிறு குறு வகை மரத்தை சார்ந்தது. இதனோட தாயகம் பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை, இதோட தாயமாக கருதப்படுது. 3 மீட்டருக்கும் உயரம் வந்து தாராளமாக வளரும் ஒரு புதர்ச்செடி வகை மரம் தான். ஆண்டு முழுவதுமே இதோட இலைகள் வந்து பச்சை நிறத்தில் நல்ல சிறப்பாக வந்து வளரும் மற்றும் கடும் வளர்ச்சியை தாங்கி வளரும் ஒரு மூலிகினம். எல்லா வகை மண்ணிலுமே கிட்டத்தட்ட சிறப்பாக வந்துள்ளது. பெரும்பாலும் அழிக்கப்பட்ட ஒரு மூலிகை இனங்களாக இந்த மூலிகை ஒன்று. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து அழகுக்காக மட்டும்தான் வந்து வளர்க்கப்படுது. கிட்டத்தட்ட இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவப்புல இருந்து ஆரஞ்சு நிறங்களையும் அப்படியே மஞ்சள் நிறங்களையும் கலந்தே காணப்படும். தூய்மையான மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மஞ்சள் கொன்றை வந்து பார்ப்பது அரிது. அதுவும் பார்த்தீங்கன்னா அழகுக்காக வைக்கப்பட்டது ஒரு மூலிகை, அதனால் ஒரு இடங்கள்ல இருந்து கிடைச்சதுனால எடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போடாசு அப்படிங்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா தேசிய பூவாக வந்து இந்த மயிலுக்கு மஞ்சள் மயில் கொன்றை வந்து வச்சிருக்கிறாங்க. இதோட பூக்கும் காலங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முதற்கொண்டு எல்லாம் ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட பூத்துட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து புதர்ச்செடியாகவும் ஒரு சிறு மர வகையாக தான் வளர்ந்து வளருது, குத்து வர வகையாக கடும் வளர்ச்சியை தாங்கி வளரும் சொல்லிட்டேன். இதில் வகைகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகைகள் இருக்குதுன்னா புதா மரம் வகைன்னு சொல்லிடுறேன். சரக்கொன்றை, சிறுகொன்றை, செங்கொன்றை, கருங்கொன்றை, மஞ்சள் கொன்றை, செங்கொன்றை, மயில் கொன்றை, புலிநக கொன்றை, பெருங்கொன்றை, மந்தார கொன்றை, முட்கொன்றை, இந்த மாதிரி வகைகள் வந்து இயல்பாக வந்து காணப்படுது. மாந்திரிகம் மற்றும் தாந்திரிகம், ஜோதிடம் அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு சிவனுக்கு உகந்த ஒரு மூலிகையாகவும் லட்சுமிக்கும் மற்றும் உகந்த ஒரு மூலிகையாகவும் சொல்லப்படுது. வீட்டில் வந்து இந்த மூலிகை வந்து நீ தாரம் வளர்த்துட்டு இருந்தா இதோட பூக்கள் வந்து எந்த அளவுக்கு செழிப்பாக வளருதோ அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் லட்சுமி கடற்கும் வந்து அதிக வளருமா. இது வந்து தேவதை வசதியும் செய்யறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள் தான் இதோட மூலிகை வந்து ஒரு உகந்த தினம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மற்றும் பார்த்தீங்கன்னா இதில் மாந்திரிகத்தோட மருத்துவத்தில் ஏகப்பட்ட குறிப்புகள் கிடைச்சி அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வைத்திய மாலை அப்படிங்கிற ஒரு வைத்திய மாலை அகராதிங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஒரு மருத்துவ பயன்களை மட்டும் சொல்லிடுறேன். இதில் பூவை மட்டுமே நாம் வந்து தினம் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தால் நமக்கு வந்து லட்சுமி கலரசமும் வசிய சக்தியும் வந்து உண்டாகுமா, ஒரு வசிய மூலிகையாக வந்து செயல்படும் சொல்லப்படுது. இதோட பயன்களை பார்த்தோமா, இதோட இலைகள் பூக்கள் மட்டும் பயன்படுத்துறாங்க, பயன்படுத்துதலை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது வந்து சொரியாசிஸ், தேமல், சொரிசிரங்க இந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதோட பூக்களை வந்து நல்ல நெல்ல போட்டு நல்லா காய்ச்சி நீங்கள் சாதாரணமாக மேல் பூச்சி தடவிட்டு வந்துட்டுருக்கலாம், சிறப்பான பலனளிக்குமாம். ரெண்டாவது இதோட பூக்களை வந்து நல்லா வந்து எடுத்து மை போல் அரைத்து அதனோட பசும்பால் அல்லது வெண்ணெய் சேர்த்து நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு விருப்பப்பட்டபடி எவ்வளோ நேரமாக சாப்பிட்டு வந்தால் உள்ளுறுப்புகள் வந்து உடம்புக்குள்ள உள்ளுறுப்பு பலம் அடையும், உங்களுக்கு வந்து ஒரு தேக சக்தி, ஒரு தேசஸ் வந்து உடம்பு உருவாகுமாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இலைகள் வந்து மை தர தயாரிப்பில் வந்து சொல்லப்படுது, அதாவது வசிய மை தயாரிப்பில் வந்து பயன்படுதாக சொல்லப்படுது. ஆனால் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் இதோட இலைகள் வந்து மை போல் அரைத்து அதோட எலுமிச்சு சாறு விட்டு படர் தாமரை ஆறாத புண்களுக்கு வந்து மேல் பூச்சா பூசலாமா, சிறப்பான பலன் அளிக்குமா. இதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்ல, இலக்கிய குறிப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் எடுத்து சாதாரணமாக ஒரு பசு வெண்ணெய் கிடைச்சுன்னா அதை கொஞ்சம் எடுத்துங்க, பசு வெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு அதை தேங்காய் பழம் கொஞ்சம் விட்டு நல்லா மைய அரைத்து நீங்கள் தினமும் ஒரு ஒவ்வொரு உருண்டை ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா மேக நோய், வெட்டை நோய், வெண் குஷ்டம் அந்த மாதிரி நோய்கள் வந்து கட்டுப்படும் சொல்லப்படுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் வந்து சாதாரணமாக கசாயம், டீ அந்த மாதிரி வச்சு குடிச்சா சாதாரண சர்க்கரை நோய்கள், அப்புறம் வந்து மூத்திர கோளாறு, சாதாரணமாக இருக்கிற மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சாதாரணமாக சரி பண்ணுறது தான். அப்புறம் கண் திருஷ்டி, அப்புறம் கண் கட்டிகள் இருந்துச்சுன்னா என்னடா கண் திருஷ்டி கண் திருஷ்டின்னு சொல்கிறேன், கண் திருஷ்டியும் கண் கட்டி ஒன்று தான். ரெண்டாவது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு கண் சம்மந்தப்பட்ட நோய்களாகவே வரும். அதனால் அப்படி இருந்தால் சாதாரணமாக இதில் பூக்களை மட்டுமே நீங்கள் எடுத்து சாதாரணமாக ஒரு தலங்காணி மாதிரி செஞ்சு நீங்கள் தலங்காணி வச்சு தூங்கிட்டு வாங்க. சாதாரணமாக கண் திருஷ்டி மற்றும் கண் திருஷ்டி மற்றும் கண் கட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு கதிர்வீச்சு கெட்ட கதிர்வீச்சுகளாக எடுப்போம் நோய்கள் தான். ரெண்டுமே வந்து இந்த பூக்களை வந்து உறிஞ்சிக்கும், நீங்கள் சாதாரணமாக தூக்கி வெளியில் எரிஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. மற்றும் இதனை பற்றின இதில் இலைகள் மற்றும் தண்டுகள் அதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து யார் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க, விறகுக்காக சாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இதில் பூக்கள் தான் வந்து அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. மற்றும் தெய்வ சக்தியோடையதுனால முடிஞ்சளவு யாராவது முடிஞ்ச வீட்டில் வந்து வளர்க்க பாருங்கள், ஒரு தெய்வ கடாச்சம் வந்து உண்டாகும். மற்றும் இதனோட வேறு குறிப்புகள் ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறேன். நன்றி.